நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் லியோ படத்துடைய போஸ்டரை அவருடைய ஃபோனில் வால்பேப்பராக வச்சிருக்காரு. இப்போ இந்த ஃபோட்டோ சோசியல் மீடியாவில் செம வைரலாயிட்டிருக்கு. 2017 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் மாயவன். இந்த படம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை சிவி குமார் அப்படிங்கிறவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். படத்துடைய ஸ்டோரியும் ரொம்ப சூப்பராகவும் யூனிக்காகவும் இருந்துச்சு. படமும் ஹிட்டான ஒரு மூவி. இப்போ இந்த படத்துடைய பார்ட் 2 எடுக்க போகிறாங்க. அதுக்கான பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. பார்ட் 1ல் ஹீரோவாக நடித்த சந்தீப் கிஷன் தான் இந்த படத்துலையும் ஹீரோவாக நடிக்கிறாரு. இப்போ செகண்ட் பார்ட் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழு. இப்போ இந்த படத்துக்கு மாயவன் ரீலோடட் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ராகவா லாரன்ஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மீட் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற சந்திரமுகி 2 படத்துக்காக இப்போ சூப்பர் ஸ்டாரும் ரஜினிகாந்தும் இருக்கிற இந்த ஃபோட்டோஸ் சோசியல் மீடியாவில் செம வைரல். சந்திரமுகி 2 படம் செப்டம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. இன்னும் 2 டேஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழு. நம்ம தனுஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் கேப்டன் மில்லர். இந்த படத்துடைய ஓவர்சீஸ் தியேட்ரிக்கல் ரைட்ஸை லைக்யா ப்ரொடக்ஷன் வாங்கிட்டாங்க. இந்த படக்குழுவே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேப்டன் மில்லர் படம் டிசம்பர் 15 கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் விக்னேஷ் சிவன் நயன்தாரா அவங்க குழந்தைகளோடு இருக்கிற போட்டோவை நயன்தாரா ஷேர் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாவில். இப்போ இந்த போட்டோ சோசியல் மீடியாவில் செம வைரல். ஈரம் அப்படிங்கிற ஒரு ஹாரர் கிரைம் த்ரில்லர் மூவியை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் அறிவழகன் இப்போ சத்தம் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ சத்தம் படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டதாக படக்குழு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயம ரவி நயன்தாரா நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் இறைவன். இப்போ இந்த படத்தில் மூட் ஆஃப் இறைவன் அப்படிங்கிற ஒரு ஸ்னீபிக் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழு. இந்த படம் செப்டம்பர் 28 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம தலை அஜித் குமார் நடிக்கிற படம் தான் விடாமுயற்சி. இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் பற்றின அப்டேட் வந்திருக்கு. படத்துடைய ஷூட்டிங்கை அக்டோபர் 4ஆம் தேதி துபாயில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு. இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. ஆக்டர் ரவி தேஜா நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் டைகர் நாகேஸ்வர ராவ். இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் அக்டோபர் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அக்டோபர் 20 தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் லாங்குவேஜில் ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆகுது. கும்ஃபு ஆசல் இந்த படம் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும். ஒரு பெஸ்டான ஃபேண்டசி காமெடி ஃபன் ஆக்ஷன் மூவியாக இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச ஹாலிவுட் படங்களில் இதுவும் ஒன்று. இப்போ எதுக்கு இந்த படத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்துடைய பார்ட் 2 வரப்போகுது. படக்குழு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கும்ஃபு ஆசல் பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கும்ஃபு ஆசல் படம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சந்திரமுகி 2 படம் மலேசியாவிலையும் ரிலீஸ் பண்றாங்க. மலேசியாவோட ரோட் சைட்ல இப்போ சந்திரமுகி 2 படத்துடைய ப்ரொமோஷனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி செம வைரலாயிட்டு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.